ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்க்கெட் அப்டேட்ஸ், அதை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 17,000 நிஃப்டி இதை வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, இறங்குது ஏறுது இறங்குது ஏறுது. பட் ஆனால் இன்றைக்கி அமெரிக்க பங்குச்சந்தையை விட நம்ம பங்குச்சந்தை இப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் இதுக்காக வந்து நம்ம புல்லிஷாலாம் மாறிட முடியாது, ஸ்டில் அண்டர் டோன் வீக்காக தான் இருக்குது. மேக்ரோ சினாரியோஸ் எந்த ஒரு முன்னேற்றமுமே அடையலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்ஐசி ஐபிஓ இப்போ வரும் வரும் வரும்னு எதிர்பார்த்து 3 மாதம் கழித்து இப்போ வர்றாங்க. பட் ஆனால் ஏற்கனவே 65,000 கோடி மொபிலைஸ் பண்ண போகிறதாகவும், கிட்டத்தட்ட வேல்யூவேஷன் வந்து 2,100 ரூபாய்க்கு மேலே வர்றதா இருந்தது ஐபிஓ ப்ரைஸ். இப்போ வந்து அதை ஸ்லாஷ் பண்ணி கிட்டத்தட்ட 3.5% மட்டும் டைல்யூட் பண்ணுறோம், அதுவும் 947 ரூபா மேக்சிமமில் அப்படிங்கிற லெவலில் வந்திருக்காங்க. May 2 ஓப்பன் ஆகுது. நிறையா பேர் ஃபோன் பண்ணி அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ணலாம். ஏன்னா அன்றைக்கி 2,000 ரூபாய்க்கு வந்தவங்க இன்றைக்கி வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி 2,000 ரூபாய்க்கு வேல்யூ பண்ணவங்க இப்போ இன்றைக்கி 900 ரூபாய்க்கு வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எம்பெடட் வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா 1.1% கூட வந்திருக்காங்க அட் பார். இது வந்து ஜென்ரலாகவே எல்லா பிஎஸ்யு ஸ்டாக்ஸுக்கும் கொடுக்குற வேல்யூவேஷன் தான். இப்போ எஸ்பிஐயும் HDFCயும் ஒரே வேல்யூவேஷனாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, HDFCயை விட எல்ஐசி இது ஸ்டேட் பேங்க் வந்து சீப்பர் தான். ஸோ ஆல்வேஸ், ஏன்னா பிஎஸ்யுங்கிற ஒரே காரணம். பட் நான் வந்து இன்சூரன்ஸ் முத முதல்ல போட்டப்ப எல்ஐசி மட்டும்தான் இருந்தாங்க, 100% மார்க்கெட் ஷேர் இருந்தது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் ஷேர் வந்து குறைஞ்சி லாட் ஆஃப் காம்படிட்டர்ஸ் அந்த ஒரு கேக்கை வந்து நிறையா பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஸோ ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் அண்ட் பாலிசி ஹோல்டர்ஸ். திஸ் இஸ் மை வியூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ Q4 நம்பர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நேற்று பஜாஜ் ஆட்டோ அவங்களோட நம்பர்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. பேப்பரில் கொட்ட எழுத்தில் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அப் பை 10% அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்து பார்ப்போம் வாங்க. சி, Q4 இந்த காலாண்டுக்கான சேல்ஸ் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் 12% ட்ராப்பு, இயர் ஆன் இயர் 8% ட்ராப்பு, சேல்ஸ் வந்து அவுட்டு. ஈபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 5.84%. இதில் வந்து நோட்டபிள் திங் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் இன்கம் ஒன்று இருக்குது, 315 கோடி. அது வந்து இன்சென்டிவ் ஃப்ரம் த மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்துருக்கு. அதெல்லாம் சேர்த்தா தான் ப்ராஃபிட் கூடுது, இல்லைன்னா வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பேட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. 1384 கோடி வாசஸ் இது வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம் சேர்த்துது. ஓகே, ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது. ஈபிட்டா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் வந்து 11% குறைஞ்சிருக்கு, வாசஸ் 13.1 vs 14.91. ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய லெவலில் மாற்றம் இல்லை, 68.93, எல்லாமே ஈக்குவல் தான் கிட்டத்தட்ட. பட் என்னென்னா, பழைய லெவலில் அவங்க ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. பட் இப்போ வரப்போகிற லெவலில் Q1 and Q2 நம்பர்ஸை நம்ம பார்ப்போம். ஓவரால் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த ரிசல்ட் வந்து ஸ்மார் தான், டாப்லைனும் கம்மி மார்ஜினும் கம்மி ஆகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டோ செக்டரில் மகேந்திரா சிஐஇ அப்படின்ற ஒரு ஷேர் வந்து ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் நிறையா இருக்குது, தே ஆர் ஆன்சிலரி ஃபார்ம். கிட்டத்தட்ட குவார்டர் ஆன் குவார்டர் வந்து 25% எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிருக்கு, கூடியிருக்கு, சேல்ஸ் கூடியிருக்கு. இயர் ஆன் இயர் வந்து 18.2% வர்த்தகம் வந்து கூடியிருக்கு. ஈபிட்டா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 296 கோடி வாசஸ் 202 கோடி, அதுக்கப்புறம் வந்து வாசஸ் 286 கோடி. ஸோ போன வருஷம் காலாண்டில் இருக்கிறத விட இப்போ ஈபிட்டா மார்ஜின் வந்து கூட தான் இருக்குது. மார்ஜின்ஸ் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 11.47 வாசஸ் 13. ஸோ ஈபிட்டா மார்ஜின் அடி வாங்கியிருக்கு. எங்கே அடி வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதர் எக்ஸ்பென்சஸ் கிட்டத்தட்ட 521 கோடி அதர் எக்ஸ்பென்சஸ்ல இருந்தது இப்போ 712 கோடி. ஏன்னா இன்றைக்கி ஷிப்பிங் அந்த ஃப்ரைட் ரேட் எல்லாமே கூடியிருக்கு, அதர் லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் க்ரூட் எல்லாமே கூடியிருக்கனால அவங்களுக்கு அதர் எக்ஸ்பென்சஸில் அடி வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ரா மெட்டீரியல் டு சேல்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி தான் இருக்குது, 47.6. மைட் பி பழைய இன்வென்ட்ரியாக இருந்திருக்கலாம். புதுசாக வர்ற இன்வென்ட்ரிக்கும் ப்ரைஸ் ரைஸ் அவங்க எவ்வளோ தூரம் கஸ்டமர்கிட்ட வாங்க முடியுங்கிறத பொறுத்து தான் மார்ஜின்ஸ் வந்து கூடுறது இருக்குது. ஸோ
பரவலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் வந்து தே கன்சியூம் ஆல் த கமாடிட்டிஸ் அதாவது கமாடிட்டி ப்ரைஸஸ் பூராமே இவ்வளோ ஹையாக இருக்கிற பட்சத்துலேயும் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். பட் மார்ஜின்ஸ் ஆர் இன் ப்ரெஷர். பட் ஆனால் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் பெரிய ரீரேட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து போய் ட்ராப் ஆக வேண்டாம். ஸோ உன்னிச்சு கவனிக்கணும். பட் ஓவரால் வந்து பஜாஜ் ஆட்டோ விட மஹேந்திரா சிஏஇ இஸ் அ குட் நம்பர் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். பட் ஸ்டில் தெர் இஸ் அ மார்ஜின் ப்ரெஷர். விலை வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபாவில் இருந்தது. அன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்த மக்கானத்து வந்து ஒரு 30 ரூபா 35 ரூபா ஏறினது 13%. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கன்சாலிடேஷன் 220 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஸோ எனி டவுன் ட்ரெண்ட் வி கேன் கன்சிடர் இட். இது எதுவுமே பரிந்துரை இல்லை, ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ். ஸோ பேப்பரில் ஒன்றை காட்டுவாங்க, ரியாலிட்டியில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு அதர் எக்ஸ்பென்சஸ் வச்சு ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம உன்னிச்சு கவனிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் பேசுகிறேன். ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் நம்பர் வந்துருச்சு, 5% ப்ராஃபிட்டபிலிட்டி அப். உள்ளுக்குள்ளே போய் நல்ல ஒரு நம்ம டீட்டெயில்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.